நண்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு 4/10/2022 இது நள்ளிரவு 1:50 ஆகுது. இன்றைக்கி வந்து ஈவினிங் திருச்சியில் பயங்கரமான மழை, தூவக்கடி ஏரியாவில். அதனால் கரண்ட்டு கட் பண்ணாங்க. 9 கரண்ட் கட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 9:00 to 10 மழை பெஞ்சது. 10 மழை விட்டுருச்சு. ஒரு 10:20 இங்கே அருணபுரி நகர் வாழவந்தான் கோட்டையிலலாம் பவர் இஷ்யூம் பண்ணிடுச்சாங்க. ஸோ பவர் வந்துருச்சு, திரும்பி கரண்ட் வந்துருச்சு. வேறு எங்கள் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் மட்டும் கரண்ட் வராமல் இருந்தது. ஸோ நான் 10:24 மெசேஜ் பண்ணேன் இஇக்கு, அந்த தூவக்குடி ஏரியாவுக்கு இன்சார்ஜான இஇக்கு மெசேஜ் பண்ணேன். இது மாதிரி பவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இப்போ மழை நின்று அரை மணி நேரத்துக்கு மேலே பவர் இஷ்யூம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. 11:10 ஒரு ஃபோன் பண்ணவருக்கு, ஃபோன் பண்ணி இது மாதிரி கரண்ட் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மழை விட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 1.5 hours ஆகுது மழை விட்டு, அதனால் பவர் கொடுக்க பாருங்கன்னு சொன்னேன். அவர் நிறைய இடத்துல போயிருக்குதுங்க, அதனால் நிறைய வேலை இருக்குது, செய்வோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த மெசேஜுமே வரல. நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணினேன், எந்த அந்த மெசேஜில் ப்ளூ டிக்கே வரல, பார்க்கவே இல்லை. அவர் 2:00 இதுவரையிலும் கரண்ட் வரல இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில், இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தூக்குடி திருச்சியில். நடுவில் ஒரு 5 சப்ளை வந்து திரும்பி போயிருக்குது, திரும்பி எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட லட்சணம். புதுச்சேரியில் ஏற்கனவே ப்ரைவேடைஸ் பண்ணுறதுக்கான மோடு கொண்டாந்துட்டாங்க. ஆகவே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து தனியார் மயமாக்கணும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி, நாம் தமிழர் கட்சி இவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உண்மையான எதிர்கட்சி இவங்களால் தான் தெரிகிறாங்க. அதிமுக கூட அவங்களுக்கு ஏற்கனவே ஜாலரா போடுற கட்சி தான், ஏற்கனவே அவங்க அடித்த கொள்ளை தான் இவங்க தொடர்ந்து இப்போ கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கொள்ளை அடிக்கிறாங்க இபியில், அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி கொள்ளை அடிக்கிறாங்க. இதுக்கு லஞ்சம் கைவிட்டு வாங்கிக்கன்னு இவங்களுக்கு கைவிட்டு வாங்கி கொடுக்குற வேலையை அதிகாரிகள் பண்ணிருக்காங்க, இன்ஜினியர்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. கீழ்மட்டத்து அலுவலர்களை வந்து இவங்களுக்கு கட்டுப்படுத்தி வேலை வாங்க முடியல. மெயின்டெனன்ஸ் பேரில் அப்பப்போ கட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பவரை கட் பண்ணி என்ன மாதிரி இது மாதிரி கேள்வி கேட்குறவங்களும் வந்து பவர் இல்லாமல் திண்டாட விடுறது. மீட்டர் வந்து என் மீட்டர் ஐஎம்டிஐ கோட்டஸில் இருக்கிற மீட்டர் வந்து 1.5 நான் போராடினு இருக்கிறேன், மீட்டர் ஜம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் கூட பை மந்த்லி 8,000 வந்துருக்கு கரண்ட் பில்லு. வழக்கமாக அது 2,000 வரும் கரண்ட் பில்லு பை மந்த்லி. இப்போ அது மேக்ஸிமம் 4,000 வந்தால் கூட ரீசனபிள், 8,000 வருது. மீட்டர் மாற்றி கொடுங்கடானா, இது வரையும் மாற்றி கொடுங்க அமைக்கிறாங்க இபி காரங்க. இதை வந்து என்ஜினியர் காளிதாசன் ஒருத்தன் வந்து ஏடபிள்யூ, அவன் வேலை செய்யாமல் இருக்கிறது சுட்டி காட்டினதுக்கு அவனை வேலை செய்யறத தடுக்கிறன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இவனுக்கு ராத்திரி இந்த மாதிரி நேரத்தில் கூட வந்து மீட்டரில் இது லோ வோல்டேஜை வந்து கரெக்ட் பண்ண வச்சிருந்தான். இப்படிலாம் வேலை வாங்குறானு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்க தடுக்கிறான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் காளிதாசன்றவன். அடியாளங்களை கூப்பிடணும் அடிக்கிறதுக்கு பிஜேபிக்காரனுக்கு கொஞ்சம் பேர். ஸோ இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது இந்த தமிழ்நாடு மின்சாரத்துறையில், குறிப்பாக திருச்சி ஏரியாவில் ரவுடிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏஇஸ் ஏடபிள்இஸ்லாம் ரவுடிஸோட லிங்க் வச்சுக்கணும், இது மாதிரிலாம் பண்ணினு இருக்கிறான். கேள்வி கேட்குறவங்கள வேறு வகை ரீசன் வச்சு தாக்குறது அண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே எனக்கு அந்த 3 கோட்டஸில் இருக்க அந்த மீட்டரை மாற்றி கொடுக்கணும். இந்த அருணபுரி நகருக்கு இந்த வீட்லேயும் வந்து ஒரு மீட்டர் வந்து வெறும் மோட்டர் மட்டும் கனெக்டாக இருக்குது, வாட்டர் பம்ப் மட்டும் கனெக்டாக இருக்கிற அந்த மோட்டருக்கு மட்டுமே 4,000 மேலே வந்திருக்கு கரண்ட் பில்லு. அதுவும் நான் ஃபைட் பண்ணிருக்கேன், அந்த மீட்டரும் மாற்றி தரணும். வேறு மீட்டர் மாற்றித்தாங்கன்னா அதை செய்கிறது கிடையாது. பட்ரஸ் வேற மெயின்டெனன்ஸ்ன்ற பேரில் யார் யார் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ இவங்க சோம்பேறித்தனத்துக்கும் இவங்க ஊழலுக்கும் எதிராக அவங்களுக்குலாம் கரண்ட்டை கட் பண்ணி இம்சப் பண்ணுறது, மீட்டரை தப்பான மீட்டரை கொடுத்து ஓட வைக்கிறது வேகமாக, எழுநகர் இதே மாதிரி பண்ணாங்க. அதுக்கு எவிடன்ஸே இருக்குது. அந்த கன்சர்ன்டு கிளார்க்கே சொன்னாங்க, அந்த அம்மா அசஸ்வருக்கு கீழே இருக்கிறவங்க ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு 14 மெட்ராஸ்லேருந்து வந்துச்சு, அந்த மீட்டரில் வந்து யார் யார் அதிகமாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது அந்த மீட்டரை பொறுத்து இன்னும் அதிகமாக போடுற மாதிரி காமிச்சு அவங்களை மேரட்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவனை கஷ்டப்படுத்துறது அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் இருக்குது. 14 மெட்ராஸில் இருந்துச்சு, அதுங்க வந்து நான் கேட்காமே அந்த மீட்டரை மாற்றி போட்டாங்க. எழிநகரில் 2x66 குறிஞ்சி ஸ்ட்ரீட்டு எழிநகர் திருச்சி 14 ஏன் கேட்காம என் மீட்டரை மாற்றணும், அவங்களாம் மாற்றினாங்க. அதாவது அந்த மீட்டரை வந்து மாற்றி வேணும்னே பிரச்சனையான மீட்டரை போடுறது, இது மாதிரி ஹம்பாக்கெலாம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில். ஆகவே மக்கள் வந்து விழிப்படைய வேண்டும், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி போராட்டம் நடத்த வேண்டும் பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சியினர். அதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுற மாதிரி தனியார் மயமாக்கனாக்கா இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ராத்திரிலாம் கரண்ட்டு கட் பண்ணி இம்சப் பண்ண மாட்டாங்க, உடனே போய் அட்டன் பண்ணுவாங்க, அதுக்கான ஆளுங்க இருப்பாங்க. இப்போ வந்து பிஎஸ்என்எல் எப்படி இருந்துச்சு சர்வீசஸ்ஸு, இப்போ ஏர்டெல்லு வோடஃபோனு ஜியோ இதிலெல்லாம் எப்படி இருக்குது சர்வீசஸ்ஸு,
அதே மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டும் ப்ரைவேடைஸ் பண்ணாக்கா டிஎன்இபி அங்கன்னா ஒரு மூலையில் இருக்கட்டும், வேறு அவங்க வந்து ட்ரான்ஸ்கோன்ஸ் வர்றாங்க பாருங்கள், டிரான்ஸ்மிஷனுக்கு மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டோம், வேறு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ரைவேடைஸ் பண்ணாவே போதும், ப்ரொடக்ஷன் அவங்க வச்சுக்கிட்டோம் இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு, வேறு டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ப்ரைவேடைஸ் பண்ணோம்னாக்கா கட்டாயமாக நல்லா இருக்கும், பவர் சப்ளைலாம் நல்லா இருக்கும், சார்ஜஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் குறைஞ்சிரும். அதே பிஎஸ்என்எல் மட்டும் இருந்தப்போ எவ்வளோ சார்ஜஸ் இருந்துச்சு செல்ஃபோனுக்கு, இப்போ எல்லா கம்பெனியும் போட்டி போட்டு ப்ரைவேடைஸ் பண்ணி அவன் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு ஒரு ஏரியா வந்து டவர் போட்ட பிறகு இப்போ எப்படி இருக்குது, சர்வீசஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ சீப்பாக இருக்குது. ஆகவே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை ப்ரைவேடைஸ் பண்ணுறதுக்கு ஆவணம் செய்யும்படி எதிர்கட்சிகளான பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்களையும் அன்போடு கேட்டுக்கிறேன், விழிப்புணர்வு அடையுங்க. சமூக ஆர்வலர்கள் வந்து இது இந்த விஷயமாக பேசி போராட்டம் புரட்சிகளை செஞ்சு தமிழ்நாடு அரசு வந்து மின்சாரத்துறையை வந்து ப்ரைவேடைஸ் பண்ணுறதுக்கு ஆவணம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவ் ஓம்.